அன்பே அமுதே அருங்கனியே அன்பே அமுதே அருங்கனியே ஆனந்தம் வாழ்வே காண்போம் நாம் இனியே ஆனந்தம் வாழ்வே காண்போம் நாம் இனியே அன்பே அமுதே அருங்கனியே கண்ணே எண்ணமெல்லாம் விரைந்தேன் நீயே இன்பமும் தந்தாயே கொஞ்சும் கிடையே எண்ணமெல்லாம் விரைந்தேன் நீயே இன்பமும் தந்தாயே குஞ்சும் கிழியே கல்நல் மொழி பேசி கண்ணால் வலை வீசி கல்நல் மொழி பேசி கண்ணால் வலை வீசி கனிவாய் என்னை நீ கவர்ந்தாய் மகராசி கனிவாய் என்னை நீ கவர்ந்தாய் மகராசி அன்பே அமுதே அருங்கனியே
பிரதிபா. உண்டு பொங்கல் இருவரையும். அவமானப்படுத்திய இவனை சிறையில் அடைத்தால் மட்டும் போதாது, அதைவிட கொடிய தண்டனை அளிக்க வேண்டும். எந்த தண்டனைக்கு மஞ்சுபவன் நான் அல்ல, ஆனால் நான் செய்த குற்றத்தை தான் தெரிந்து கொள்ள விரும்பும். நீ உருவத்தில் என்னைப் போல் இருப்பதுதான் குற்றம். அது என் குற்றம் அல்ல, உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவனின் குற்றம். மாமா, அப்படியானால் இவன் மீது வேறு ஏதாவது குற்றத்தை சுமத்துங்கள். அரண்மனையில் இருந்த அமைச்சர் மகளை கடத்திச் சென்றது குற்றம். இல்லை, அக்குற்றத்தை அவர் செய்யவில்லை. நீ பேசாதே. எதற்காக? நியாயம் தெரியாத உங்களுக்கு நீதியை உணர்த்த நான் பேசத்தான் போகிறேன். என்ன துணிச்சல்! இவள் மீது குற்றம் இல்லை விக்ரமா. அந்த நாடோடி அளித்த தைரியம். நம்மை எதிர்த்து பேசுகிறார். மாமா, இவளை மன்னித்து விடுவோம். உங்கள் மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை. இவளை அந்த புறத்துக்கு கொண்டு போங்க. மாமா, உடனே இவருக்கு தூக்கு தண்டனை அளித்து விடு. அயோக்கியர்களின் ஆட்சியிலே இதைவிட குறைந்த தண்டனை கிடையாது என்று எனக்கு தெரியும். மன்னர் அளித்த தண்டனையை மாற்ற வேண்டாம் என்று பார்க்கிறேன். இல்லையே, இந்நேரம் தலையை சீவி எறிந்திருப்பேன். அக்கிரமக்காரா, யாருடைய தலையை சீவேறி பார்க்கிறாய்? இந்த நகரத்து மேற்கொண்டு ஒரு வார்த்தை பேசினாலும் இவன் பிணமாவான். கொண்டு போங்கள். அவன் பெயர் பார்த்திபன். அவன் தங்களின் மகன்தான். அப்படியா? அவ்வாலிபன் பார்த்திபன் என் மகனா? என் தாயா? மகாராணியார் என்னுடைய தாயா? நான் இந்நாட்டு இளவரசனா? ஏன் சொல்லப்பா, இதையெல்லாம் இத்தனை நாட்களாக என்னிடம் சொல்லாமல் மறைத்து வைத்திருந்தீர்கள்? ஆத்திரத்திலே அவசரப்பட்டு ஆபத்திலே சிக்கிக்க வேண்டும் பயந்துதான் இந்த ரகசியத்தை மறைத்து வச்சிருந்தேன் பார்த்திபா. இந்த உண்மையை முன்பே என்னிடம் சொல்லியிருந்தால் தாயிடமிருந்து என்னை பிரித்த சதிகாரர்களை என் வாழுக்கு பலியாக்கி வல்லூர்களுக்கு இரையாக்கி இருப்பேன். ஆனால் இன்று நான் மரணத்தின் வாயிலே நிற்கும் போதுதானா இந்த மாபெரும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும்? என்னை பெற்றெடுத்த மாதாவை பார்த்து அம்மா என்று அழைக்கும் பாக்கியம் எனக்கு இல்லாமல் போய்விட்டதே. ஏன் முடியாது? என் மைந்தனுக்கும் எனக்கும் நடுவே எத்தனை பெரிய கற்றோர் இருந்தாலும் என் இதயத்தில் பொங்கி வரும் அன்பும் பாசமும் அதையெல்லாம் தகர்த்துவிடும். அமைச்சரே, சிறையில் இருக்கும் என் செல்வனை சந்திக்க தடை விதிக்கும் தைரியம் எவனுக்கு உண்டு? மாற்ற விடுகிறேன். இங்கே திறவுகோல், திறந்து விடுங்கள். இவர்களை உடனே விடுதலை செய்யுங்கள். ஏன் பார்க்கிறீர்கள்? விடுதலை செய்யுங்கள், சீக்கிரம். மகாராணி, யாரையும் விடுதலை செய்யக்கூடாதுன்னு தளபதி நாகநாதரின் கட்டளை. யார் அந்த நாகநாதன்? கட்டளை இடுவதற்கு அவன் யார்? நான் கட்டளை இடுகிறேன், திறந்து விடுங்கள் கதவுகளை. Oh, my God.
அம்மா, தனியாளா, தாயன்பை இழந்த அனாதையாய் தவித்துக் கொண்டிருந்த என்னை கனிவோடும் கருணை பொங்கும் நெஞ்சத்தோடும் மழி அழைத்து பாசத்தால் பிழைத்து விட்டீர்கள். நெஞ்சத்தை பூரிக்க செய்தீர்கள். பெற்றெடுத்த தெய்வத்தின் பேரன்பு காளாகி பிறந்த பயனை பெற்றுவிட்டேன் அம்மா. நான் பெற்றுவிட்டேன். அருமை செல்வமி, என் வயிற்றிலே பிறந்த மாணிக்கத்தை, பொக்கிஷத்தை நீ காப்பாற்றி பாதுகாத்ததற்காக நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாட்டிற்கு நான் செய்ய வேண்டிய சேவை அம்மா இது. அம்மா, உங்களை சந்தித்த பிறகு என் சஞ்சலமெல்லாம் தீர்ந்துவிட்டது. குறைந்திருந்த உள்ளத்தோடு இனி சிறைப்படவும் சித்திரவதைக்குட்படவும் சிரித்த முகத்தோடு சாவின் வழியிலே வீண்டுபடவும் சித்தமாயிருக்கிறேன். உன் மரணத்தை கண்டு மகிழ்வதற்காக நான் இங்கு ஓடி வரவில்லை. நீ மலர்புரி தலைவன், மணிமுடி குடியவன், மன்னர் குலத்திலே உதித்த மணிவிளக்கு என்பதை தெளிவுபடுத்தவே வந்திருக்கிறேன். நீ அடிமை அல்ல, அரசாங்க கைதியம் அல்ல. உன்னை சிறைப்படுத்த யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? எவருக்கு ஆண்மை இருக்கிறது?